நமஸ்தே நண்பர்களே, போர்டு எக்ஸாம்ஸு சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸ் குழந்தைகளுக்கு தொடங்கிறது. அதுகளுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அந்த குழந்தைகளுக்கு. ஆல் த பெஸ்ட் மை டியர் சில்ட்ரன். ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட், அதாவது அவசரம் இழப்பில் முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு வருஷம் படிப்பு எவ்வளவோ நீங்கள், உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் டீச்சர்ஸு எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, நீங்களும் உழைச்சிருக்கீங்க, அதெல்லாம் வீண் பண்ணிடாதீங்க. படித்ததை திருப்பி நல்லா ரீகால் பண்ணுங்கள். புதுசாக எதையும் படிக்காதீங்க. ரொம்ப கொஞ்சம் ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கிற ஃபார்முலாஸு அதெல்லாம் எழுதி பாருங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை அந்தந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா சுவாமியை கும்பிடுங்க. எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய சாமியை கும்பிடுங்க. பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சாப்பிடாமல் போகாதீங்க. கொஞ்சமாக லைட் டயட்டாக சாப்பிட்டுட்டு போங்க. ஹெவி டயட் வேண்டாம். எண்ணெய் பதார்த்தங்கள் வேண்டாம். சாலட், க்ரீன் சாலட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சாப்பிடுங்க. எக்ஸாம் ஹால் போன உடனேயும் ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து உங்களோட எக்ஸாம் நம்பரை ஒவ்வொன்றா பார்த்து நிதானமாக எழுதுங்க. மார்ஜின்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுங்க. கேப் விட்டு எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. நீட்னஸ்க்கு தனியாக ஒரு இது தனியாக ஒரு அபிமானம் உண்டு. எப்பயுமே அடித்து அடித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது திருத்துறவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இது ஒரு பேப்பர், ஆனால் திருத்துறவங்க டெய்லி நிறைய பேப்பர்ஸை ரொம்ப மைன்யூட்டாக திருத்துவாங்க. ஸோ அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால் மார்க்கு குறையிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர், சப் நம்பர் எல்லாத்தையும் கரெக்டாக போடுங்க. நீங்களாக ஒரு நம்பர் போடாதீங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன நம்பர் இருக்கோ அதையே போடுங்க. கொஞ்சமாக தான் தெரியும். அந்த கொஸ்டினை யோசித்து எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை லைட்டாக எக்ஸாமினர்கிட்ட சொல்லிவிட்டு டிக் பண்ணி வச்சுட்டு லாஸ்டில் எழுதலாம் அப்படின்னு வச்சுட்டு பேப்பரை ரெண்டு மூணு பேப்பர் வச்சு கட்டிடுங்கோ. அதில் எல்லாமும் நம்பர் எழுதிடுங்கோ. எழுதிட்டு அந்த கொஸ்டின்ஸை யோசித்து எழுதுங்க. எனிவே உங்களால் எழுத முடியலை அப்படின்னா பென்சிலால் காலியாக இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா பேப்பரை கொடுங்க. ஆல் த பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.